Hi friends, welcome back to Plug Sada Channel. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம கனவு காண்பதில் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிளாக் சாடோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெரும்பாலும் நாம் காணக்கூடிய கனவுகள் அதோடைய நிறம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை தான். பேய் கனவுகள் குழந்தைகள் அப்புறம் பெண்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு லேட்டாக சாப்பிட்டு தூங்க போனால் பயங்கரமான கனவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகமாக இருப்பதால் தான் அந்த நைட்டு லேட்டாக சாப்பிட்டு தூங்கினா பயங்கரமான கனவுகள் வர்றதுக்கு காரணம். பார்வையற்றவர்களுக்கும் கனவு வரும், அவங்களும் கனவில் பொருட்களை காண்பார்களாம். நீங்கள் குறட்டை விட்டிங்கன்னா உங்களுக்கு கனவு அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி விலங்குகளுக்கும் கனவு வரும். பெரும்பான்மையான கனவுகள் எல்லாமே நம்ம தினமும் பார்க்குறதுலேருந்து தான் வருது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. நமக்கு பேய் கனவு அடிக்கடி வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரெயின் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான அறிகுறி. கனவில் நம்மளால் வாசிக்கவே முடியாது, அப்புறம் எழுத முடியாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான கனவுகள் எப்போதும் வருவதே கிடையாது. நீங்கள் கனவு காண்பதை உங்களால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். எனக்கு கனவே வராதுப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய கற்பனை திறன் மிகவும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நைட்டில் தூங்கிறதுக்கு லேட் ஆகுது, இல்லை உங்களுக்கு தூக்கமே வரலை அப்படின்னா யாரோ ஒருவருடைய கனவில் நீங்கள் இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு கனவில் வரக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாமே பொதுவாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸாகவோ இல்லை கவலைப்படக்கூடிய ஃபீலிங்ஸாகவோ தான் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. தேஜாவு கனவுகள் உலகில் 60% மக்களுக்கு ஏற்படுகிறது. இந்த கனவு சாதாரணமான ஒன்று தான். தேஜாவு கனவுகள் அப்படின்னா நமக்கு நிகழ்காலத்தில் நடந்துகிட்ருக்க செயல் நம்ம கனவில் ஏற்கனவே கண்டிருப்போம். அதுதான் தேஜாவு கனவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு மனிதன் ஆவரேஜாக தன்னுடைய வாழ்நாளில் 25 வருஷம் தூங்கிறதுக்கும் 6 வருஷம் கனவு காண்பதிலேயே செலவிடுகிறான். கனவுகளுக்கு பின்னாடியான எந்த மூட நம்பிக்கையும் உண்மையல்ல. கனவுகள் உங்களுடைய ஃப்யூச்சரை எப்பயுமே சொல்கிறது கிடையாது. உதாரணமாக சாகர மாதிரி கனவு கண்டால் கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கனவுகள் மிகவும் பொய். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க. நாம் கனவு காணும்போது நம்மளுடைய உடம்பு பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கம் அடைஞ்சிருமா. இது நம்ம மூளையுடைய செயல்பாடு, முடக்கம் அடைதல் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம கனவுக்கு செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரலைசிஸ் ஏற்படுது அப்போதைக்கு. உதாரணமாக ஓடுற மாதிரி நம்ம கனவு காண்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்மளால் ஓட முடியாது கனவில். காரணம், மூளை நம்மளை வந்துட்டு முடக்கிடும், தற்காலிகமாக தான் முடக்கும். ஒரு சில கனவுகளுக்கு அர்த்தம் உண்டு. அதாவது உங்களுக்கு பல் விழுகிற மாதிரி கனவு வந்தால் அது உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளாக் ஷேடோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ நான் போடணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.